அக்வரன்ஸ் ஆஃப் த மெட்டல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக த பியூர் மெட்டல்ஸ் வந்து ஷைனபிளாக இருக்கும், மேபபிளாக இருக்கும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபவுண்ட் இன் த நேச்சர் ஆஸ் அ காம்பவுண்ட் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் வந்து அது வந்து காம்பவுண்ட்ஸாக தான் கிடைக்கும், நேச்சுரலில் நேச்சுரலாக ஃபவுண்ட் ஆகிறது காம்பவுண்ட்ஸாக தான் கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். த மெட்டல் ஹேவிங் த லீஸ்ட் கெமிக்கல் கேரக்டர் ரியாக்டிவிட்டி சச்சஸ் லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்னன்னு பாருங்கள். காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் வந்து சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டில் தான் நேட்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்கும். நேட்டிவ் எலமெண்ட்ஸ்னால் தனித்த எலமெண்ட்ஸாக இருக்கும், மீதி எல்லாமே காம்போனன்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் மெட்டல்ஸ் சச்சஸ் அல்கை மெட்டல், அல்கலை மெட்டல் வந்து யூஸ்வலி அக்வர் இந்த கம்பைன் ஸ்டேஜில் இருக்கும். அது வந்து கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் யூஸ் இன் த சூட்டபிள் மெட்டாலஜி ப்ராசஸை வச்சு நம்ம எடுக்கலாம். மினரல்ஸ்க்கும் ஓர்ஸ்க்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள். நேச்சுரலி அக்வரன் சப்ஸ்டன்ஸ் பை அப்டைன் பை மைனிங் விச் கண்டெயின் த மெட்டல் இந்த ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் இந்த ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இஸ் கால் லைக் ஆக்சைட் சல்ஃபேட் இஸ் கால் த மினரல். அதாவது நேச்சுரலாக அக்வர் ஆகிற சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம மைனிங் மூலமா எடுக்கும்போது அந்த மெட்டல் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன கண்டெயின் ஆகிருக்கும்னா கண்டெயின் த மெட்டல் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ ஸ்டேட் மெட்டல்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த மெட்டல்ஸ் வந்து எந்த ஃபார்மில் வேணுமானு இருக்கலாம்னா ஃப்ரீ ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். கம்பைன்டு ஸ்டேட் அப்படின்னா கம்பைன்டு ஸ்டேட் அப்படின்றது என்னென்னா சல்ஃபைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, அது மாதிரி ஹைட்ரஜன் லெட் சல்ஃபைடு, ஜிங்க் சல்ஃபைடு அது மாதிரி கிடைக்கிறதெல்லாம் சொல்லலாம், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் மினரல் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இந்த ஸ்மால் அமௌண்ட், அதாவது ஸ்மால் அமௌண்ட்டில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த பர்சன்டேஜ் ஸ்மாலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ப்ரெசன்ட் இந்த அரௌண்ட் 800 மினரல்ஸ்லாம் அயன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஆனால் சம் ஹேமடைட் மேக்னிடைட் அதெல்லாம் அயன் ப்ரெசண்ட்டாக இருக்குது வித் கண்டெய்னிங் த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அயன் காமன்லி யூஸ்டு ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த அயன். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயன் வந்து 800 மினரல்ஸில் இருக்கா, ஆனால் என்ன 800 மினரல்ஸில் இருந்தாலும் ஹேமடைட் மேக்னடைட்டில் தான் நிறைய ஹை பர்சன்டேஜாக இருக்குது, அதை தான் நம்ம அயன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் மினரல்ஸ் தட் ஹாவ் அ ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல், அதாவது அந்த மினரல்ஸில் சச் மினரல்ஸ் தட் ஹாவ் அ ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ், நிறைய அந்த மினரல்ஸில் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருந்துச்சுன்னா from which it can be conventionally and economically extracted conventionally and economically is called the ores. அதாவது அந்த மினரல்ஸில் ஹை பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா அந்த மினரல்ஸில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கன்வென்ஷனலாக அப்புறம் எக்கனாமிக்கல் யூஸுக்காக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதை தான் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், எல்லா மினரல்ஸும் ஓர்ஸ் அப்படின்னு சொல் எல்லா ஓர்ஸையும் மினரல்ஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் எல்லா மினரல்ஸையும் ஓர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. லெட்டஸ் கன்சிடர் த அனதர் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பேக் சைடு அப்புறம் சைனாக்குள்ளே வந்து போத் ஆர் த மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம், இது ரெண்டுமே மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம் தான். அலுமினியம் வந்து கமர்ஷியலாக அதாவது வணிக ரீதியாக எதுலேருந்து எடுப்பாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா பாக்ஸ் சைடில் தான் இருப்பாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சைனா கிளேட் வந்து ப்ராஃபிட்டாக இருக்காது, ப்ராஃபிட்டபிள் ஒன்றாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, லாபம் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் பாக்ஸ் சைடு இஸ் அ ஓர் ஆஃப் அலுமினியம் வைல் சைனா கிளே இஸ் நாட், சைனா கிளேயை வந்து ஓர்னு சொல்ல மாட்டோம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல் இன்ஸ்ட்ரக்ட் வந்து நிறைய மெட்டலர்ஜி ப்ராசஸ் மூலியமாக இருக்கும், அதை அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், அந்த ஓரை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுக்கிறது, இன்னொன்று க்ரூடு மெட்டல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுக்கிறது, அந்த க்ரூடு மெட்டலையே ரிஃபைன் பண்ணி எடுக்கிறது. இதில் சம் லிஸ்ட் ஆஃப் சம் மெட்டல்ஸ் அந்த ஓர் வித் த கெமிக்கல் ஃபார்முலா, அதாவது அலுமினியத்தோட ஓர் கொடுத்துருக்காங்க, அயனோட ஓர், காப்பரோட ஓர், ஜிங்கோட ஓர், லெட்டோட ஓர், தின்னோட ஓர், சில்வரோட ஓர், அதாவது மொத்தம் 7 ஓர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 மெட்டல்ஸோட ஓர்ஸ் கொடுத்துருக்காங்க.
அது வந்து ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு போதும். அடுத்ததில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெத்தட்ஸ், அதாவது இந்த மூணு டாப்பிக்கை எப்படி ரீஃபைன் பண்ணுற, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸு, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல்ஸ், இதெல்லாமே தனித்தனியாக பார்ப்போம். இப்போ வந்து இதில் என்ன பார்த்துருக்கோம்னு பாருங்கள். ப்யூர் மெட்டல்ஸ் வந்து ஷைனபிளாக இருக்கும், மேலபிளாக இருக்கும். கெமிக்கல் லீஸ்ட் கெமிக்கல் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்னது? காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம். ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து என்னது? அதாவது ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து அல்கைல் மெட்டல். இந்த கம்பைன்ட் ஸ்டேட்டில் இருக்க அல்கைல் மெட்டல். மினரல்ஸ்க்கும் ஓருக்கும் இருக்கிறது இது வந்து ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க். மொத்தம் இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு 4 மார்க்ஸ் கவர் ஆகுது. அப்புறம் நிறையா ஒன் வேர்ட்ஸ் இதில் கவர் ஆகுது. பாருங்கள், அலுமினம் பாக்சைட், ஒய் பாக்சைடு இஸ் அ ஓர் ஆஃப் அலுமினியம் வைல் சைனா கிளே இஸ் நாட்டு. இது வந்து ஒரு ரீசன்ட் க்வெஸ்டினாக கேட்கலாம். இதுக்கு வந்து என்ன எழுதுறீங்கன்னா, பாக்சைடு அந்த சைனா கிளே ஆர் த சைனா கிளேன்னு போட்டுக்கோங்க. போத் ஆர் த ஓர்ஸ் ஆஃப் அலுமினியம், ஹென்ஸ் அலுமினியம் கேன் பி கமர்ஷியலாக நம்ம வணிக ரீதியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் சைனா கிளேட்லேருந்து எடுக்கிறது வந்து நமக்கு ப்ராஃபிட் தராது. அதனால தான் பாக்சைடை வந்து ஓர்னு சொல்கிறோம், சைனா கிளேயா இல்லைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் இதில் வரும். இது வந்து 1 மார்க்காகவும் கேட்கலாம், 2 மார்க்ஸாகவும் கேட்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி அவ்வளோதான், சின்ன டாபிக் அவ்வளோதான், சாரி.